வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னி அண்ட் கிச்சன். இப்போ நம்ம முறுக்கு வத்தா எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படிக்கு 1/4 கிலோ, 8 டம்ளருக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சரிசியை கிளஞ்சி காய போட்டு அந்த மாவில் இப்போ 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். 4 டம்ளருக்கு 1 to 2.5 மணி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய உப்பு போட்டு 4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி 2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு இந்த நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி கிண்ட வேண்டியது. இது நல்லா கிண்டிக்கணும். இதில் கெட்டி ஆகிட்டே இப்போ மாதிரி வந்துடும். 2 வயிற்று போட்டு மூடி 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டேன், அதில் புழிஞ்சி ஊற்றிட்டேன், மாவில் புழிஞ்சிட்டேன். அந்த மாவு மாதிரி கிண்டி வச்சிடணும். நல்லா வெள்ளை மாவு இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா இழுத்து கிண்டோம். வத்தமாக கிண்டிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி அமுக்கி மூடி வெயிட்டை போட்டே வச்சிடணும். டயரையும் போட்டு கேஸ்கட்டையும் போட்டேன், டயரை வெயிட்டும் போட்டேன். போட்டு 1 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் போய் புளிய வேண்டிய புளியில் காட்டுறேன். நம்ம கிண்டி வச்ச வத்தலை இந்த அச்சை போட்டு 4 கலர் போட்டிருக்கேன். வெள்ளைக்கு அப்படியே வச்சுருக்கேன் மாவை, பச்சை கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன், இது ஆரஞ்சு, அது மஞ்சள், எல்லாத்தையும் புழிஞ்சு காமிக்கிறேன். இந்த ஸ்டார் அச்சை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி 2 ஸ்பூன் ஊற்றி இந்த பவுடரை போட்டு கலக்கிக்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சு அழகாக புளியணும். இந்த முறுக்கு மாதிரி புழிஞ்சு காமிக்கிறேன். நீளமாகவும் புளியலாம், இன்னைக்கு முறுக்கு மாதிரி. பறக்குதுன்னு கரண்டிய வச்சேன். இதே பண்ணி பண்ணி ஒட்டி விட்டுறணும். ஜவரிசி போட்டிருக்கனால பிரியல, லேசா ஒட்டி விட்டா நல்லா இருக்கும். ரிங் முறுக்கு மாதிரி வந்துருச்சு, அது மாதிரியும் விட்டு விடலாம். இப்போ வேறு கலர் புழிஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி வெயிலில் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த தட்டில் புழியிறேன், அப்புறம் போய் சேலையில் புழிஞ்சிடும். இப்போ மஞ்சள் கலரை புழியிறேன். மஞ்சள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோ, நம்ம இடியப்பமாக வைக்கிற மாதிரியே தான் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டு புழுந்து காட்டுறேன். லேசாக அப்படி ஒட்டி விட்டீங்கன்னா காஞ்சாலும் எடுத்துக்காது. கலர் போட்டால் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், போட்டு கொடுத்து என்ன நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் லீவு தானே, நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றுமா பண்ணலாம்.
கொஞ்சோன்னு அதுவாகவே எடுத்துட்டு வந்துடும். புளிஞ்சிட்டேன், இன்னொரு கலர் இந்த பச்சை மாவை அது மாதிரி தண்ணி தொட்டு உருட்டி வச்சுருக்கேன். நம்ம அந்த மாதிரி புளிய வேண்டியதான் எசன்ஸ் கடையில் இந்த சாப்பாட்டுக்குள்ள கலர்னு கேட்டு வாங்கணும். சாய கலர் வாங்கிடக்கூடாது, அது அது சாப்பிடக்கூடாது. எசன்ஸ் கடையில் வத்தலுக்கெல்லாம் போடுற சாப்பிட்ற பவுடர்னு ஃபுட் கலர்னு கேட்டு வாங்கணும். இது காஞ்சி பொறிச்சு வைக்கல நல்லா அழகாக இருக்கும். பாரஞ்ச வச்சுக்கிறேன் மாவை. நீங்கள் நேச்சுரல் கலர் வேணும்னா கருவேப்பிலை இல்லை மல்லி புதினா ஏதாவது அரைச்சி அதை போட்டுக்கலாம். கேரட்டு ஆரஞ்சு போட்டுக்கலாம். பீட்ரூட் அரைச்சா அது வந்து பீட்ரூட் ரோஸ் கலர் வரும், அதுவும் போட்டு கொடுக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கணும். நீளமாக புளிஞ்சிட்டு ஒடிச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பொறுமையாக புளி வந்தால் இது மாதிரி புளிங்க, இல்லைன்னா நீளமாக புளிஞ்சிட்டு ஒடிச்சு விட்டுக்கலாம். ஒரு வேற நீளம் ஒடிச்சுக்கலாம். நீளமாக புளிஞ்சு காட்டுறேன் பாருங்க, இப்படி நீளமாக எத்து விட்டுறணும். எல்லா கலரும் புளிஞ்சிட்டேன். இது போல நீங்களும் புளிஞ்சு வருங்க. காயிட்ட அப்புறம் வறுத்து காட்டுறேன். நீ போட்டோம்ல கலர் வறுத்த அதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பொரியிருப்பாங்க. ரவரிசி போட்டனால வெளியில எவ்வளவு கலர் கலரா அழகா இருக்கு. Thank you.
எப்படி நல்லா பொருந்திருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.